நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுவிடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய 2019 ஆண்டிற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதோட சைக்காலஜி வீடியோ உங்களுக்கு வேகமாக வந்துடும். இந்த பகுதியில் புதறி மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், டேஷ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எந்த தினம் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, சரிங்களா? டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறோம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இரண்டாவது கொஸ்டின், பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி, சரிங்களா? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கோசி தான். மூன்றாவது கொஸ்டின், விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு, விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923, சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர், 1923. நான்காவது கொஸ்டின், குருசீகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது, குருசீகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆரவல்லி மலைத்தொடரில் தான் குருசீகார் சிகரம் உள்ளது, சரிங்களா? ஐந்தாவது கொஸ்டின், டேஷ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி, சரிங்களா? ஜனவரி முதல் வாரம் தான் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாவது கொஸ்டின், 1977 இந்தியா டேஷ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? அரிசி தான் இந்தியாவின் உற்பத்தி தன்னிறைவு அடைந்தது, அதாவது 1977, சரிங்களா? கரெக்டாக நான் போச்சுக்கோங்க. ஏழாவது கொஸ்டின், ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு எது, ஒரு கட்சி முறை ஆட்சி உள்ள நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சீனா தான் ஒரு கட்சி முறை ஆட்சி உள்ள நாடு, சரிங்களா? எட்டாவது கொஸ்டின், சார் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம், சார் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா, சரிங்களா? டாக்காவில் தான் சார் அமைப்பின் முதல் மாநாடு நடந்திருக்கு, ஓகேங்களா? ஒன்பதாவது கொஸ்டின், இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு, இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு கேட்டிங்கன்னா 58.4%, சரிங்களா? பத்தாவது கொஸ்டின், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது? பசுமை புரட்சி, சரிங்களா? பசுமை புரட்சி தான் 1967 அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி, சரிங்களா? அதுக்கடுத்து பொருள் இலக்கணம் டேஷ் வகைப்படும், பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். நீங்கள் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கொஸ்டின், ஓகேங்களா? 12, கிழல் என்பதன் பொருள், கிழல்னா பன்றின்னு அர்த்தம், சரிங்களா? கிழல்னா பன்றி, கரெக்டான போச்சுக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. கோயம்புத்தூர் என்ற பெயரை சிதைத்து கோவை என அழைப்பது டேஷ், கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது டேஷ், இது மருவுச்சொல், சரிங்களா? மருவுச்சொல்ல தான் கோயம்புத்தூர்னு சிதைந்து கோவைன்னு அழைச்சா அது மருவுன்னு அர்த்தம், சரிங்களா? 14, குலசேகர ஆழ்வார் பாடல் டேஷ் தொகுப்பில் உள்ளது, குலசேகர ஆழ்வாரோட பாடல் எந்த தொகுப்பில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. முதலாயிரம், சரிங்களா? முதலாயிரத்தில் தான் குலசேகர ஆழ்வார் பாடல் தொகுப்பில் இருக்குது, ஓகேங்களா? 15வது கொஸ்டின், குழந்தை இலக்கியம் எனும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர் யார், குழந்தை இலக்கியம் எனும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலா வள்ளியப்பன், சரிங்களா? ஆலா வள்ளியப்பன், ஓகேங்களா? 16வது கொஸ்டின் இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம், இங்கிலீஷை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, அதுலேயும் மார்க் விட்டுறக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் கேட்டிருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரைட் ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ரைட் ட்ரெயின் அப்படின்னு வரும், ஓகேங்களா? அதுக்கடுத்து 17வது கொஸ்டின், மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி எது, மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி ஆடைகள் விற்கும் வீதி, ஓகேங்களா? அறுவை வீதின்னு மதுரையில் அழைக்கப்பட்ட வீதினா ஆடைகள் விற்கும் வீதி. 18, யாமரம் என்பன எந்த நிலத்தில் வளரும், யாமன என்பன எந்த நிலத்தில் வளரும், பாலை இதுக்கான ஆன்சர், சரிங்களா? பாலை நிலத்தில் தான் யாமரம் என்பன வளரும், ஓகேங்களா? 19, பூக்களில் சிறந்த பூ என தெரிவிக்கக்கூடிய பூ எது, பூக்களில் சிறந்த பூ என தெரிவிக்கக்கூடிய பூ பருத்திப்பூ, சரிங்களா? 20வது கொஸ்டின், மொழிகள் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும், இது பேசிக்கான கொஸ்டின் தான், ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து கணித கொஸ்டின், கணிதத்துக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், அது ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதுக்கடுத்து 12வது, மறுபடியும் ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின், இது வந்து விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐஎல்ஓ, ஐஎல்ஓனா என்ன, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி விரிவாக்கம்லாம் கேட்கலாம், நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஒரு 10-20 கிட்ட படிச்சுக்கோங்க, சரிங்களா?
அடுத்து 23rd கொஸ்டின், வாட் இஸ் த சூட்டபிள் ஆண்டனிம் ஃபார் ரேர். ரேருக்கு சூட்டபிளான ஆண்டனிம்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க, டியர். சரிங்களா, கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. சினானிம் ஆண்டனிம்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸ் கொஸ்டின், இதுக்கான வீடியோ வந்து தனியாக வரும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், 26 பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏ மைனஸ் பிசி இக்குவல் டு பி மைனஸ் ஏ எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஈஸி தான், ஏசி இக்குவல் டு பி. சரிங்களா, இதான் அதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து 27, ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1:3. 28th கொஸ்டின், முக்கோணத்தின் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி டேஷ். முக்கோணத்தின் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி டேஷ் பார்த்திங்கன்னா செங்கோட்டு மையம். சரிங்களா, அடுத்து மேக்ஸ் தான் வருது உங்களுக்கு. 31rd கொஸ்டின், சட்டகாந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு சுழி. சரிங்களா, சுழி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, 32nd, தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பை இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவியாது. தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவியாது 17 மீட்டர். சரிங்களா, 33, லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு. லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா டயாப்டர். ஓகேங்களா, 34th, நிலைம விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் முதல் விதி. நிலைம வினை என அழைக்கப்படுவது நியூட்டனின் முதல் விதி. 35th கொஸ்டின், மின் உருகையிலையின் பண்பு யாது? அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை. சரிங்களா, இது அதுக்கான ஆன்சர். மின் உருகையிலையின் பண்பு அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை. 36th கொஸ்டின், காற்றடைக்கப்படும் பானங்களின் டேஷ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. காற்றடைக்கப்படும் பானங்களில் டேஷ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது, கார்பானிக் அமிலம். சரிங்களா, அடுத்து 37, பிவிசி என்பதன் விரிவாக்கம் பாலி வினைல் குளோரைட். பாலிவினைல் குளோரைட். ஓகேங்களா, பிவிசி என்பதன் விரிவாக்கம் பாலிவினைல் குளோரைட். 38, கீழ்கண்ட வேதிவினை எவ்வகை சார்ந்தது? கீழே பாருங்கள், CuSO4 plus H2S, அதுக்கடுத்து CuS plus H2SO4. இதுக்கான வந்து வேதிவினை எவ்வகையை சார்ந்தது? இரட்டை இடைப்பெயர்ச்சி. சரிங்களா, இரட்டை இடைப்பெயர்ச்சி வினை. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் கெமிஸ்ட்ரியெலாம். 39th, கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தினாலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரியம். காரியத்தினாலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. 40th கொஸ்டின், கீழ்கண்ட இணைகளில் ஐசோட்டோன்களுக்கான எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா 6C13 7N14. ஓகேங்களா, இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 41st கொஸ்டின், காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. காய்கறி பண்ணை வளர்ப்புக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா ஒளிர்கல்ச்சர். சரிங்களா, ஒளிர்கல்ச்சர் தான் இதுக்கான ஆன்சர். 42, புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும் நிக்கோட்டின். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ 43, ஒரைசா சட்டைவா என்பது டேஷன் இருசொல் பெயராகும் நெல். ஓகேங்களா, இதுவும் பேசிக்கான கொஸ்டின் தான் உங்களுக்கு. 44, தாவரங்கள் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து வேர்த்து மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகிறது? சைலத்தின் வழியாக. ஓகேங்களா, இதான் அதுக்கான ஆன்சர். 45, ஐந்துலக வயப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆர்ஹெச் விட்டேக்கர். ஐந்துலக வயப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். 46, புகையிலை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? போர்ச்சுகீசியர்களால் தான் புகையிலை முதன்முதல் கொண்டு வரப்பட்டது. 47, பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையார். சரிங்களா, பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையார். 48, உலக பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு அமெரிக்கா. சரிங்களா, உலக பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு அமெரிக்கா. 49th கொஸ்டின், ஷெர்ஷா டேஷன் முன்னோடியார் அழைக்கப்படுகிறார் அக்பர். சரிங்களா, 50th கொஸ்டின், இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். ஓகேங்களா, இதுக்கான வந்து சைக்காலஜி வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி போகலான்ட்ருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.